நாங்க நேர்மையா நின்று சாதிப்போம். இதெல்லாம் வீண் சவடால், இது வீண் பேச்சு. எங்களுக்கு திமுகவும் பிடிக்காது, அதிமுகவும் பிடிக்காது, எங்களுக்கு காங்கிரஸும் பிடிக்காது, பிஜேபியும் பிடிக்காது. அப்புறம் வேற என்ன புடுங்க போற? நீ ஒன்னையும் புடுங்க முடியாது, ஒன்னையும் புடுங்க முடியாது. இதை விட முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேற எதுவுமே இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இரண்டு திராவிட கட்சி, மற்ற கட்சிகள் எல்லாம் இவர்களிடத்தில் கைகட்டி நிற்க வேண்டும், குனிந்து நிற்க வேண்டும். நாளுக்கும் ஐந்துக்கும் இவர்களிடத்தில் 40 முறை போய் பேரம் பேசி பார்க்க வேண்டும், கெஞ்சி கூத்தாடி நிற்க வேண்டும். எங்க அண்ணனுடைய கருத்து, அந்த கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனா அதை நான் ஏற்கல. எங்க அண்ணன் பேசுனதெல்லாம் எனக்கு பழைய பேச்சுகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. 4 சீட்டுக்கு இவர்கள்ட்ட 40 வரை நடையா நடக்கணும், ஒரு மண்டிடணும், அவர்கள்ட்ட கெஞ்சணும், அப்படின்னு பேசுறதுதான் இருக்கு. அண்ணன் பட்ட அசிங்கத்தாவமானத்தை தம்பி பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.